அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீட்டில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் ஐம்பத்தி நான்காவது போட்டியாக கே கேஆர் மற்றும் லக்னோ சுப்பஜயன் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இன்றைய தினம் இடம்பெற உள்ளது இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவது சிஎஸ்கே அணியருக்கு சாதகமாக காணப்படும் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் தற்பொழுது வரை பத்து போட்டிகளிலே விளையாடி ஐந்து போட்டிகளில் வெற்றியினை பெற்று பத்து புள்ளிகளுடன் காணப்பட்டார்கள் அவர்களுக்கு மேலதிகமாக காணப்பென்ற நான்கு போட்டிகளிலே கட்டாய மூன்று போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டார்கள் இந்த சூழ்நிலையில் கே மற்றும் லக்னோ சுப்ஜெயின் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலே இடம்பெறுகின்ற இந்த போட்டியிலே ஜார் வெற்றி பெறுவது அவர்களுக்கு சாதகமாக காணப்படும் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியுடைய பார்வையிலே இந்த போட்டியிலே கே அணியினர் வெற்றி பெறுவதான் அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பது அவர்களுடைய கணிப்பாக காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கே ஆர் அணியினர் தற்பொழுது வரை பத்து போட்டிகளில் விளையாடி ஏழு போட்டிகளில் வெற்றியினை பெற்று பதினான்கு புள்ளிகளுடன் புள்ளிகளின் தரவரிசையிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு நெட் ரன் ரேட்டோடும் காணப்படுறார்கள் எனவே இந்த கே கே ஆர் அணியினர் அவர்களுக்கு காணப்படுகின்ற நான்கு போட்டிகளிலே ஒரு போட்டியில் வெற்றியினை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் நூறு வீதம் பிளேப் சுட்டுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில போலே அவர்களுக்கு இருக்கின்ற நான்கு போட்டிகளை தோல்வினை தழுவுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அவர்கள் பதினான்கு புள்ளிகள் என்கின்ற நிலையோடு மிகச்சிறந்த நெட் ரன் ரோட்டோடு இருப்பதன் அடிப்படையில் அவர்கள் பிளேப் சுற்றுக்கு தகுதி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகளாகவே காணப்பட்டது எனவே சிஎஸ்கே அணியினரால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த கே கேஆர் அணியினரை முந்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணியுடைய பார்வையிலே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியாக அவர்கள் பிளேயப் சுற்றுக்கு தகுதி பெறுவதை தடுப்பதற்குரிய வழியாக காணப்பட்ட லக்னோ சுப்பர்ஜெயன் அணியினர் தோல்வி பெறுவதுதான் அவர்களுக்கு சாதகமாக காணப்படும் என்பது அவர்களுடைய எண்ணமாக காணப்பட்டது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் லக்னோ சுப்பர்ஜெயன் அணியினர் பத்து போட்டிகளில் விளையாடி ஆறு போட்டிகளில் வெற்றினை பெற்று பன்னிரண்டு புள்ளிகளுடன் காண ஆனால் அவர்களுடைய நெற்றன் நேற்றானது சற்று கீழ்நிலையில் இருப்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு காணப்படுகின்ற நான்கு போட்டிகளிலே கட்டாயம் இரண்டு போட்டிகளிலே பெட்டியினை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்படுவார்கள் எனவே இந்த லக்ன சுப்ஜெயன் அணியினர் இந்த போட்டியிலே தோல்வினை தழுவுகின்ற சந்தர்ப்பத்தில் அதே பன்னிரண்டு புள்ளிகளுடன் காணப்படுவதோடு அவர்களுக்கு மேலதிகமாக காணப்பென்ற மூன்று போட்டிகளிலே தொடர்ச்சியாக அவர்கள் இரண்டு போட்டிகளில் வெல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்படுறார்கள் அவ்வாறான போட்டிகள் அவர்களுக்கு யாருடன் காணப்படுகிறது என நாம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எஸ்ஆர்ஹெச் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணியுடனான போட்டிகள் காணப்படுகின்றன எனவே அந்த போட்டிகளும் அவர்களுக்கு எளிதான போட்டிகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதன் அடிப்படையில் சிஎஸ்கே அணியுடைய பார்வையிலே அவர்களுக்கு போட்டி இல்லாத அணியாக காணப்பென்ற கேக் அணியினர் இந்த போட்டியிலே வெட்டியினை பெற்று பிளே ஆப்ஷூட்டினை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் சிஎஸ் கிளண்டருக்கு சாதகமாக காணப்படும் என்பது அவர்களுடைய கணிப்பாகவும் அதே போன்று இந்த போட்டியிலே லக்னோ சூப்பர்ஜெயன் அணியினர் தோல்வியினை தழுவிக் கொள்வதன் மூலமாக தங்களுக்கு ஆஃப் சுட்டுக்கு செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக காணப்பெண்ட இந்த லக்னோ சூப்பர்ஜெயன் அணியினர் இந்த தோல்வியின் மூலமாக கீழ்நிலை அடைவது சாதகமாக காணப்படும் என்பதால் அவர்களுடைய கணிப்பு இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்